ஹலோ அண்ட் வெல்கம் டு வெங்கடேஷ்பட் இதயம் துர சமையல் பிரசன்டட் பை இதயம் ஆயில். பிரீத்தி அண்ட் பாரிஸ் சுகர். பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். போன வாரம் வந்து நம்ம போட்ட சம்மர் கூலர்ஸ் அவ்வளோ பேர் பாராட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக் ஸ்வீட் டிஷ் கூட நான் உங்களை சந்திக்கிறேன். மில்க் பேஸ்ட் ஒரு ஸ்வீட், பாசுந்தி. இது வந்து நிறைய பேருடைய ஃபேவரட், முக்காலாசி லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஸ்வீட் வந்து பாசுந்தி. நான் எங்கேயாவது போய் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்னு வந்தால் லேடிஸ்க்கு அதிகமாக சாப்பிட்றது ஒன்றா குல்ஃபி இருக்கும், அப்படின்னா பாசுந்தி இருக்கும். இந்த கண்டென்ஸ்ட் மில்கில் இந்த நல்லா திக்கார் அப்படி மாதிரி பண்ண ஒரு ஸ்வீட் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சென்சேஷனலாக இருக்கும். நார்த் இந்தியாவில் ஒன் பார்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரில் பாசுந்தி பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் அந்த பைனாப்பிள் பாசுந்தி உங்களுக்காக பண்ணி காட்ட போகிறேன். இந்த பைனாப்பிள் பாசுந்தி பண்ணுறதுக்கு நான் இங்கே அடுப்பை பற்ற வச்சு ஒரு 200 கிராம் பைனாப்பிளை நான் துருவி வச்சுருக்கேன். 200 கிராம் பைனாப்பிளை துருவி வச்சுருக்கேன். ஒரு பேன் சூடான பிறகு அந்த துருவி வச்ச பைனாப்பிளை அந்த பேனில் போட்டு நல்லா குக் பண்ணுறேன். இது நல்லா சூடு ஏறட்டுங்க. நார்மல் கிரேட்டர் துருவுறது இருக்கு இல்லைங்களா, அதில் துருவி வச்சது. துருவின இந்த பைனாப்பிளில் ஒரு பாயில் வந்த உடனே ஒரு 150 கிராம் சர்க்கரை, 200 கிராம் பைனாப்பிள், 150 கிராம் சர்க்கரை. பைனாப்பிள் ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால 150 கிராம் சர்க்கரை போட்டு இந்த சுகர் சிரப்பில் அந்த பைனாப்பிள் குக் ஆகணும். எவ்வளோ நேரம் குக் ஆகணும்? ஒரு 5 to 6 minutes குக் ஆகணும். இது ஸ்லோவாக அப்படியே ஒரு சிரப் மாதிரி ஆகி கேரமலைசிங் ஸ்டேஜுக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை குக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு கண்டென்ஸ்டு மில்க் நம்ம பண்ண போகிறோம், அதாவது ரப்படி மாதிரி மில்கை ரெடியூஸ் பண்ண போகிறோம். நான் இங்கே 1 லிட்ரு பால், ரெகுலர் பால், நம்ம மாட்டு பால், பேக்கெட் பால், எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு லிட்ரு பால் இங்கே வச்சுருக்கேன். அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த பைனாப்பிள் வந்து இந்த சுகர் சிரப்பில் நல்லா குக் ஆகி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகும். அந்த கலர் வர வரைக்கும் இதை குக் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இதை சைடில் வச்சுட்டு போகிறோம். இதை நம்ம அந்த மில்கை பாயில் பண்ண பிறகு பிளெண்ட் பண்ண போகிறோம், அதுக்குள்ளார மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த சுகரில் குக்கான பைனாப்பிள் லைட் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இப்போது கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இவன் ஒரு சைடில் வச்சுருங்க. இவன் சூடு ஆறட்டும். இவன் ஜாம் மாதிரி இருப்பான், அப்படியே குழகுழான் இருப்பான். இங்கே அடுப்பை பற்ற வச்சு நம்ம ஹீரோ கடாயை அதில் போட்டுட்டு இங்கே 1 லிட்டர் பால் இருக்கு இல்லைங்களா, 1 லிட்டர் பாலை இந்த கடாயில் ஊற்றுங்க. ஊற்றி ஒரு 1/2 கிராம் சாஃப்ரான், குங்குமப்பூ போட்டு இதை அடுத்த 20 நிமிஷத்துக்கு கொதி கொதின்னு கொதிக்க விட போகிறோம். இது பாருங்கள், இந்த பால் வந்து கிட்டத்தட்ட பாதி சுண்டிருச்சிங்க. இந்த மாதிரி சைடில் இருக்கிறத கண்டிப்பாக ஜாகிரதை இது மாதிரி எடுத்து விடணுங்க, இல்லைனா சைடில் அப்படியே கட்டியாகி ப்ரௌன் ஆகிடும். நம்ம போட்ட அந்த சாஃப்ரானோட கலர் தான், வேறு எதுவுமே இல்லை போடல. இந்த சைடில் இந்த ஒட்டின்னு இருக்கிறத எடுத்து விடுறது தான் பாலில் போய் மிதந்து ரபடி மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா ப்ரௌன் ஆகிடும். அதனால் பாலை இது பாருங்கள், இது மாதிரி அந்த சைடில் இப்படி தெளித்து இப்படி தெளிச்சிங்கன்னா அது ஈரமாயிடும். இது மாதிரி அதை ஈரப்படுத்தி சைடில் சூடுனால ஆறி போய் இது காஞ்சி போயிருக்கும், ஈரப்படுத்தி இதை உடனே இது மாதிரி சுரண்டி விடுங்க. சுரண்டிங்கன்னா இது மாதிரி அது ஒட்டின்னு இருக்கிறது அப்படியே வந்துடும். இதை 5 நிமிஷத்துக்கு ஒராடி பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ ஸ்லோவில் வச்சாலும் பால் வந்து அந்த சைடில் வந்து இது மாதிரி இருக்கிடும். இதை திக்காகிற வரைக்கும் இதே மாதிரி ப்ராசஸை ஃபாலோ பண்ணும். இது திக்காகி ஒரு ரபடி மாதிரி கன்சிஸ்டன்சியில் வருங்க. ரபடின்றது நம்ம ஜிலேபி பண்ணும்போது நான் பண்ணி செஞ்சு காமிச்சேன் உங்களுக்கு, அது வந்து அந்த திக் கண்டென்ஸ்டு மில்க் மாதிரி வர்றதா ரபடி, அந்த ஸ்டேஜில் வர்றதா ரபடி. அது வந்து பால் கோவாக்கு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி. ஸோ அது அந்த லெவலுக்கு இதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். முக்கால்வாசி திக்காயிட்டான். இந்த ஸ்டேஜில் நான் இங்கே பாரிஸ் பியூர் ரிஃபைன் சுகர் வச்சுருக்கேன். அது ஒரு 150 கிராம் திருப்பி போடுறேங்க. முதல்ல 150 கிராம் பைனாப்பிளில் போட்டேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சர்க்கரை உருகணும். இந்த சைடில் இருக்கிற சாலிட்ஸ் எல்லாம் எடுத்து விடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் எடுக்காட்டி பாருங்கள், அப்படியே பிடிச்சிடுது. அப்புறமா அது அப்படியே ப்ரௌன் ஆகிடும், வரவே வராது, அது தீஞ்ச பால் மாதிரி ஆகிடும். அதனால் அதை அப்படியே எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க, சைடில் ஃபார்மே ஆகக்கூடாது. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இங்கே
நான் பவுடர் பண்ண ஏலக்காய் தூள் வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி, அது ஒரு அரை ஸ்பூன், அரை டீஸ்பூன், ஜாஸ்தி போடாதீங்க, ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் இன்னொரு அஞ்சு நிமிஷம், அஞ்சு ஆறு நிமிஷத்தில் இந்த ரப்படி ரெடி ஆகிடும். ஆல்ரெடி நான் ஒரு 15-20 நிமிஷம் இதை குக் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த மில்க் ரெடியூஸ் ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு 25 minutes to 30 minutes ஆகும். யாராவது பசங்க உங்கள் அம்மாவுக்கு பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் ஈஸியாக எந்த பேச்சுலராலையும் செய்ய முடியாது, ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமே கிடையாது. உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க. என் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், பாசுந்தினம் உயிரே அம்மாவுக்கு, நான் செஞ்சு கொடுத்ததே இல்லை. 1 liter பால், கிட்டத்தட்ட பாதியை விட கம்மியாக இது வந்து ரெடியூஸ் ஆகுது. இந்த ரெடியூஸ் ஆன பாலில் நான் 150 gram சர்க்கரை போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன், ஒரு 1/2 gram சாஃப்ரான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இது அப்படியே ரெடியூஸ் ஆகுது. நான் வந்து இந்த பாலில் நான் 150 gram சர்க்கரை சொன்னேன், நீங்கள் 75 grams போடுங்க போதும். மில்க் வந்து சர்க்கரை ஜாஸ்தி இருக்குது, ஸோ நீங்கள் வந்து 150 grams போடாதீங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும். 50-75 gram போடுங்க போதும், ஏன்னா பைனாப்பிளில் நம்ம சுகரை போட்டு குக் பண்ணியிருக்கோம், அதுவும் சேரும்போது பயங்கர ஸ்வீட் ஆகிடும். இந்த 1 liter பால் வந்து 1/2 liter ஆகிடுச்சு, இப்போ 1/2 liter கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ இதில் அந்த 150 gram சர்க்கரை ஆக்சுவலாக அவாய்ட் பண்ணுறேங்க. வேணும்னா ஒரு 50 gram போடுங்க, இல்லைனா அது கூட வேண்டாம், அந்த பைனாப்பிளும் அந்த சுகரும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கரையே போதும். ஸோ நான் இங்கே மிஸ்டேக், சர்க்கரை போட்டது தப்பாயிடுச்சு, சர்க்கரை போடாதீங்க. வெறும் பாசுந்தி, அதாவது பைனாப்பிள் பண்ணாமல் வெறும் பாசுந்தி பண்ணால் அந்த 1 liter பாலுக்கு 150 gram சர்க்கரை போட்டு அதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ப்ளெயின் பாசுந்தி, ஏலக்காய் பொடி சாஃப்ரான் போட்டு ப்ளெயின் சாஃப்ரான் பாசுந்தியாக கொடுக்கலாம். இந்த பைனாப்பிளும் சுகரும் நம்ம இப்போ இந்த ஜாம் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணும்போது சர்க்கரை ஜாஸ்தி ஆகிடும். அதனால் இந்த பால் கன்காக்ஷனுக்கு சர்க்கரை போடாதீங்க. இப்போ ரப்படி ரெடி. இந்த பாருங்கள் அங்கங்கே திப்பி திப்பியாக இந்த மில்க் சாலிட்ஸ், அவ்வளோதாங்க, மிக்ஸ் பண்ணியாச்சா, ரபடி ரெடி. இவனை ஒரு 10 நிமிஷம் விடுங்க, இந்த 10 நிமிஷத்தில் அவன் சூடு ஆறிடுவான். இந்த சூடு ஆறின பிறகு தான் இந்த பைனாப்பிளை மிக்ஸ் பண்ணும். இந்த பைனாப்பிள் வந்து ஆல்கலைன், அசிடிக் ஆல்கலைன் மாதிரி, அந்த புளிப்புத்தன்மை இனிப்புத்தன்மை அதெல்லாம் இருக்கிறதுனால பட்டுன்னு உடஞ்சிரும். ஸோ இந்த சூடு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறின பிறகு அதை அப்படியே இதில் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறோம், அப்படியே மிக்ஸ் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் நான் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்லா ஒரு 10 minutes ஆகிடுச்சு, அது கொஞ்சம் கூல் டவுன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த 200 gram பைனாப்பிள் இருக்கு இல்லைங்களா, சர்க்கரையில் குக் பண்ணி வச்சோம், அதை இதில் பிளெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஃபோல்ட் பண்ணுங்கள். கொட்டிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. டடடடடடா அடடடடடா, அவ்வளோதாங்க. அந்த பைனாப்பிள் அந்த மில்க் அது கூட பியூட்டிஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடுச்சு. அல்டிமேட்டாக இவன் மண்டை மேலே சாப்ட் பாதாம், அதே மாதிரி ஒரு கை சாரப்பருப்பு. பாசுந்தினா இந்த சாரப்பருப்பு போடணும், அப்போ தான் அது பாசுந்தி. அந்த பாசுந்தியில் அந்த சாரப்பருப்பை போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒரு ஃபென்டாஸ்டிக் பைனாப்பிள் பாசுந்தி. மேட்டர் ஓவர், ரொம்ப ரொம்ப ருச்சியான. நீங்கள் சர்க்கரை வந்து சர்க்கரை குவான்டிட்டி வந்து நான் எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லியிருக்கேன், நீங்கள் சர்க்கரை குவான்டிட்டி உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்னஸுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க. நான் பாலில் வந்து 1 liter மில்க்கில் 150 gram சர்க்கரை போட்டேன்னு சொன்னேன், அதை அப்படியே அவாய்ட் பண்ணுங்கள், அது ஜாஸ்தி ஆகிடும். அந்த சர்க்கரை வேணாம், பால் அப்படியே சுண்டை காய்ச்சிங்க, சாஃப்ரான் ஏலக்காய் பொடி போடுங்க, வேறு எதுவுமே போடாதீங்க. நல்லா சுண்டை காய்ச்சி ரப்படி ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து 200 gram பைனாப்பிளில் 100 gram சர்க்கரை போடுங்க. 200 gram பைனாப்பிள், 100 gram சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கேரமலைஸ் ஆன பிறகு இந்த பால் சுண்டின பால் சூடாடினோடனே அந்த கேரமலைஸ் பைனாப்பிள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே சாரப்பருப்பு குங்குமப்பூ போட்டு ஏலக்காய் பொடியை போட்டு எடுத்துடுங்க. ஒரு ஃபென்டாஸ்டிக் பைனாப்பிள் பாசுந்தி உங்களுக்காக இதயம் தொடர் சமையலில் சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.